லைவ் ஜாயின் பா ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேர் பா உடனே ஏ சரி 6000 பேர் வந்துட்டான் ஓ 12000 பேர் ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேமிலியில் வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்காக வந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் யூ ஸோ மச் எனக்கு வந்து என்ன தான் வந்து நம்ம நகை கடைக்கு போய் 1000 வந்து முத்துக்கள் எடுத்தாலும் நமக்கு வந்து சொத்தாக இருக்கிறது மதுரை முத்து தான் நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு இது 2 மில்லியன் ஃபாலோவர் வந்ததுக்காக கிளம்பி வீட்டுக்கு வந்து தம்பி எந்த வந்துட்டு எனக்கு வந்து ஃபாலோ பேக் பண்ணியிருக்காரு பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எங்கேயுமே பண்ண முடியாது ஆனால் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் 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 ஆமாம் எனக்கு ஒரு வெறும் -13 பேர் இருந்தாங்க வெளியே போயிருந்தாங்க வாங்கடா வாங்கடான்னு கெஞ்சி வீட்டுக்கெல்லாம் போய் காலிங்லாம் அமுக்காக வரமாட்டேங்கிறாங்க வேணாம்னே அப்படின்னு சொல்லி தம்பிக்கு இருக்கிறது எனக்கு பெருமையான விஷயம் என்னை வந்து அவ்வளோ ஃபைனல் தான் ஏய் சிவாங்கி க்ரஷ்ஷு அப்படி நம்ம தங்கச்சி இதை பாருங்க அண்ணே ஏய் பகி எப்படி இருக்கு இங்கே பாருங்க நாங்கள் வந்து வந்து ஒரு இந்த எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் சொன்னோம் இப்போ வீட்டில் தங்க முடியல எங்களால் இருந்தோம்னா கேரவன் உங்களுக்கு ஒன்று இது பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தா இந்த கேரவன் இப்போ இந்த கேரவனில் பார்த்தீங்கன்னா ஆனால் நல்ல பாடலாம் இருக்குது தெரியல அப்படியா ஆமாம் 5000 பாடல் எல்லாமே தங்கமான பாடல் ஒரு நிமிஷம் போட்டுக்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் இதை பற்றி தெரியக்கூடாதுண்ணா என்ன கேட்காம இதில் தேவைப்படுது லாக்டவுன்ல பொழுதுபோக்கே தான் எங்களுக்கு பொழுது 4000 பாட்டு கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒன்னாவது பாட்டு 1000 செலுத்தானே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு உண்மையிலுமே இந்த பையன்லாம் வந்து நம்ம ஏதோ நினைக்கிறோம் ஐயோ நினைக்க கூடாது நினைக்க இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் டேலண்டாக ஒரு பையன் வந்திருக்கான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா சின்ன வயசில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க அம்மாட்ட அந்த நர்ஸு குழந்தைய கொடுத்துருக்காங்க இந்த அங்கே மூளை வரிசை கம்மியாக இருக்குது இந்த பையனை வச்சுங்க சின்ன வயசுல ஒரு பைத்தியம் அப்படி கொடுத்து ஆனா இன்னைக்கு அந்த பையன் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது ஆடியன்ஸ் பாத்துக்கிறான் அந்த பையன் யார் யார் நீங்க கேட்க தோணும் நீங்க பார்த்தோடனே கன்ஃபார்ம் ஆயிடும் சின்ன வயசுல அந்த பையனுக்கு கொஞ்சம் மூல வலிச்சு நீங்க நம்ப மாட்டேன் உதாரணத்துக்கு தம்பி அது தட்டு என்ன என்ன திட்டு பாத்தீங்களா இந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க அந்த பையன் போயிட்டு குட்டி மூளையா இருக்கு அந்த பையனுக்கு வளர்ச்சி கம்மி ஒரு 19-20 வயசு வளர்ந்து இருக்காங்க அதே போல கூட சேரவங்களும் குட்டி மூளையா போயிடும் குடியே கட்டும் போயிடும் அப்படின்னு குடியே கெட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிதான் இப்ப எங்ககிட்ட வந்திருக்காப்ல நாங்க என்ன கெட்டு போயிட்டோன்னே சொன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டேன் உதாரணம் தான் என்ன இருக்கு பேர் சக்தி என்ன லீவா ஒரு 5 மினிட்ஸ் அவன் லீவ் கேட்டிருக்கான் அது அதனால நாங்க மூச்சு விட முடியும் நாங்க சிவாங்கி லைவ் வராங்களாமா எங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அதே போல வந்து இப்ப அந்த வரப்போற பெண்மணி இருக்காங்களா தங்கமான பொண்ணு காமெடி குரு கொஞ்ச நேரம் இருந்தா அங்கே செட்டில் ஆயிட்டியா என்ன விட மாட்டாரு அவனை இங்கே வச்சு சக்திட்டு புழுங்கி சக்தியே இல்லாம அவனுக்கு இல்லாம ஒரு நாள் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க இப்பதான் கடை ஆரம்பிச்சுக்கிறாரு போய் அந்த கடை க்ளோஸ் ஆகி என்னடி பண்ற
நான் சும்மா படுத்திருக்கேன் அண்ணா. இது 2 மில்லியன் கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க் யூ செல்லம். வந்தனே இப்படி போயிட்டு போக 3 மில்லியன் அடிச்சிட்டன்ற திமுரு. அண்ணா அடிக்கல. அடிச்சிரு அடி. இந்த மில்லியன்ல என்ன இருக்கு? மில்லியன்ல எம் இருக்குமா? மில்லியன் மனசு தான் முக்கியம். ஐயோ ஓரல பண்ணா. மில்லியன் அண்ணா எம் எம்னா மனசு. இல்ல நான் போட்டது கரெக்ட்டா இருந்துச்சு நான் போனேன். தம்பிய வச்சுக்கிட்டு அவனை நான் வச்சுக்கலாமா? நேத்துல இருந்து அவன் வந்து அவனோட காமெடி சென்ஸ கேட்டு கேட்டு மேல் வீட்டுல இருந்து வந்து அந்த தம்பி யார செருப்பு எடுத்து அடிச்சு அதுல ஒருத்தெல்லாம் பழைய செருப்பு கொண்டு வந்துட்டு இதை விட பழசு பிஞ்சு கொண்டு வரேன். அய்யோ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, என் அப்பாவை மீட் பண்ணுங்க. அப்பா எங்க? அப்பா வெள்ள போயிட்டு வரணும். இந்த ஜோக்கெல்லாம் இவள்கிட்ட நான் சொல்லுவேன், செருப்பு அழிச்ச திரும்ப உருளைக்கிழங்கு எடுக்க போறேன். ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க முடியல இருக்கணும். சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு சோறுக்கே இல்லாதப்ப நூறுக்கே வந்தது பாத்தியா? கொஞ்சமா மாறிட்டு வரேன். அப்ப இவளுக்கு இப்படி போட்டதா அடிக்கும் நினைக்கிறேன். பாருங்க 100 கே ஓகே இல்லாதது போட்டா கண்டிப்பா ஜோக்கா. ஏய் எனக்கு காமெடி இல்லாததாம்பா காமெடியா தெரியுது. நீ என்ன மாதிரி தெரியுமா? குடுத்த மீன் வவால பிரட்டி போட தவால அதுக்கு சிரிக்கிறாள். உனக்கு ஐத்த பட்டிக்கலான காமெடி புரிய மாட்டேங்குது. ஐத்த பட்டிக்கலா ஹைபோதெடிகல் ஐயோ படிச்சு இவளுக்கு போட்டா யாரோ டுமாரோ எக்ஸாம் போய் படிங்க. யார் பாது உங்களுக்கு எப்படி தெரியும் நாளைக்கு எக்ஸாம்? எனக்கு உங்க டீச்சர் தான். உங்க டீச்சர் தான் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. பாரு என்ன பாரு அண்ணா உங்களுக்கு தான் பாக்க முடியும். ஒரு நிமிஷம் வேற ஒண்ணு அனுப்பிச்சேன் இன்னும் எடுக்க மாட்டேன். சண்டை செஞ்சுலாம் பாருங்க.
கனித்திரு. கனித்திரு எங்க கனித்திரு? என்ன லைவ்ல இருக்கியா? இல்ல வீட்ல இருக்கேன். இரு பை இப்ப போறது. கனித்திரு மா லைவ்ல இல்ல வீட்ல இருக்கன்றான். மா பின்ன பின்ன வலிங்கு. மா பின்ன அம்மைய கூப்பிடு. ஆன்ட்டி அம்மைய கூப்பிடு. அம்மைய காட்டு. அம்மி இருங்க. அம்மா வந்து என்னடா இது பூனை வச்சிருக்காங்க. சப்பா இருங்க இருங்க. அண்ணே ஒரு சொம்பா வச்சிருந்தா கூட தண்ணி பாருங்க. சொம்பா இந்த கப்புல யார் இருக்கான்னு பாருங்க. ஆடு பாங்களா இங்க பாத்தீங்களா? இவ சொன்னீங்களா சிவாங்கி கப்பு வாங்கிட்டா கப்பு வாங்கிட்டா கப்பு வாங்கிட்டா பாத்தீங்களா? பூனை அதுக்கு முன்னாடி ஒரு கேன்ன்ற மாதிரில இருக்கு. இது கேன் தரமா இல்ல இருக்கு. ஏய் அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா விளிக்கணும். அம்மா நல்லா என்ன பண்ணுங்க. அம்மா விளிக்கி விடு. என்ன தூங்கி தூங்கிட்டா இருக்கே? அம்மா விளிக்கி விளிக்கி விடு. அம்மையோ எந்த அம்மையோ சக்தி. ஆ ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஐயோ ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல. பாய் இவர் முத்துமா ஸ்டூடண்ட்மா. நமஸ்காரம் சிவாங்கி. நமஸ்காரம். நாள் அன்னைக்கு வீட்ல இருந்து கொடுத்து வர்றாங்களா பலகாரம்? ஐயோ வீட்டுக்கு சத்தியம் சத்தியம் கூப்பிடுவாங்க. காலையில பிராமிஸ், காலையில பிராமிஸ் கூப்பிடுவாங்க. மதியம் ஆனஸ் சத்தியம் கூப்பிடுவாங்க. மே நைட்டே என்னைய கூப்பிடுறாங்க. சத்தியம் கூப்பிடுவாங்களே. சரி அம்மா ஒரே ஒரு அவார்டு மட்டும் ரத்த கரையா இருக்கு. தொடச்சிட்டு வந்துடும். அம்மை சோக்கு சுண்டி சாக்லேட் இருக்கும். ஏய் உண்டா இருக்கடா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அது எந்து உள்ள குண்டூசியலா இருக்கு அண்ணா. ஒரு நாளைக்கு நிறைய பேர் வீட்ல வந்து பார்க்க வராங்கனே. உங்களை நான் கேட்டாங்கனே. அதனால ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னே. புரியல பாப்பா சொல்றதெல்லாம் அப்படி இருக்கும். அவ்வளோ தெளிவா ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்னேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஈஸியா எப்ப மீட் பண்ணலாம்? We will meet you னா முடியும். We will meet you. விளையாட்டுல அருமையா பைத்தியமே. எவ்வளவு மெசேஜ் பண்ணாங்க. நீ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போன குட் பேசிட்டீங்க. இந்த சிவாங்கி பிரேக்டன்ஸ் இது வைஃபை கம்மியா இருக்குடா பாப்பா. வைஃபை கம்மியா இருக்குடா. சரியா கேட்க மாட்டேங்குதுடா. கேக்கலையா? ஆ இப்போ போ. ஓ இப்போ ஆ இப்போ ஓகே போ. ஏ சூப்பர் பண்ணா இருக்கீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு பா. சூப்பரா இருக்கு. என்ன லைவ்ல போய் என்ஜாய் பண்ணிருக்க போலக்கு. சொல்லணும் அவங்க லைவ்ல இருக்காங்க. சிவாங்கி பாத்தீங்களா தனி லைவ் இல்ல. நீ லைவ்ல இருக்கன்னு கமெண்ட் வருது. சிவாங்கி இஸ் லெஃப்ட். லெஃப்டா ரைட்ல தானே இருந்தா? குரூப்ல பண்ற கொடுமை போதாதுன்னு இங்கேயும் வந்தா. கனி வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் பண்ணிட்டு ஓடிட்டு
ஒரே நிமிஷம் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு நீ காரக்குழம்பு எனக்கு காரக்குழம்பு பிளஸ் உருளைக்கிழங்கு மெலிசா வறுத்து வத்தல் பொரிச்சு வச்சு ஐயோன்னு சாப்பிடும். காரக்குழம்பு கார்ல போயில சாப்பிடலாம். அண்ணன் வந்து காரக்குழம்பு கார்ல போறப்பதான் சாப்பிடுவார. அண்ணா நீங்க நிஜமா வேற லெவல். மூக்கல மோர் என்ன கார குழம்புக்கு சொன்ன கை தட்டினா மோருக்கு மொர்னு வராத. சிவாங்கிக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் கீழே வந்து டே அண்ணா அக்செப்ட் பண்ணனே என்ன திட்டினா நான் என்ன பண்றது? இல்ல நைட் நேரத்துல போய் டே அண்ணனா எப்படி வருவாரு? ஓ நைட் நேரத்துல டே வந்தாரு காமெடி கேட்டு கொஞ்சம் என்ன முடிவுல மறைஞ்சிட்டான். வாப்பா இங்க பின்னாடி முடியல மறைஞ்சிட்டான். உள்ள வாப்பா சத்தி சுத்தி சுத்தி காமெடி பண்றான். என்ன பண்றது சத்தி சுத்தி? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இத பத்தி யார்ட்ட கேட்டாலும் தெரியாது. எத்தி தள்ளி விட்டு போயிருக்கீங்க. ஐயோ முத்தி கிடைக்கணும்ல. சிட்டி செத்துட்டாங்களா? ஐயோ சாகரத்துக்கு போயிட்டானப்பா. செட்டுக்கு போயிட்டாங்க. என்னமா ஒரு ஜோக்கு இங்க விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குப்பா. உங்க அளவுக்கு யாரும் இல்லையா இருக்குண்ணா? ஓகே அப்புறம் என்ன எங்க திரு எங்க வெளியில போயிருக்காங்க? அப்புறம் நீ வீட்டுல இருக்கியா? மரியாதையா திரு இங்கேம்மா? அப்படி அப்படிதான் மரியாதையா பேசணும். விஜய் எங்க? விஜய் அதோட வீட்டுல இருக்கு. சூப்பர். இது சின்ன குட்டி கொடைக்கானல். கொடைக்கானல். ஓஹோ ஏன் சிவாங்கி ஆட் பண்ண வர மாட்டேங்குது? அது நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். உனக்கே தெரியலல்ல. ஏய் தெரியலல அவ அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டறல. சிவாங்கி ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. சிவாங்கி நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அஸ்வின் என்ன ஆட் பண்ணமாம? அஸ்வின் என்னைக்கு காலை எடுத்து அஸ்வின் போன் பண்ணி அவளோ ஆட் பண்றல மாட் பண்றது கோலி பண்றது. அண்ணே அண்ணனுக்கு லேட் நைட். ஏய் அந்த ஆட்க்கு எது போற வர மாட்டுது அண்ணே. ஐயோ என் குழந்தை அழுகுறால. இன்ஸ்டா என்ன பண்றது? போயிட்டே வரணும். சரி நான் கிளம்புறேன். நீ அவளை ஆட் பண்ணு. ஏன் கிளம்பி தானே இருக்க? ஏன் என்ன எங்க மறுபடியும் ஃப்ரெஷ் தானே இருக்கீங்க? லைவ்ல இருந்து நான் வெளியில போறேன். பொழப்பு பார்க்கணும்ல மத்த மம்மி இல்ல? ஆமாமா நாங்க மூணு பேர் பிச்சை தானே எடுக்கிறோம் வடபெண்ணை கோயில்ல. மேல மட்டும் தான் இப்ப பொழப்பு பாத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு புள்ள குட்டிங்களா இருக்கு? பொழப்பு தான் புரியல. என்னது நான் போய் டிஃபன் பண்ணணும்ல? 7:30 ஆயிடுச்சு இல்ல? அது 5 எடுத்துட்டு போனா 6 எடுத்துட்டு போனாப்பா. என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ அண்ணா. எத்தனை அத்தனை எடுத்து டிஃபன் பண்றோம்? சூப்பர்ப்பா வெரி குட்ரா அண்ணா. சுத்தி போறா மொள சுத்தி போறா. மஞ்சத்தூள்ல மைசூர் பாக்கு பண்ண போறாராம். ஐயோ இன்னும் விடலையா மஞ்சத்தூள்? அது என்னப்பா இன்னும் தூரம்? வாழ்க்கை வாழ்க்கை சீரழிச்ச தூள் பாது பாவம். மொத்தம் இப்ப கஞ்சா தூள் எவ்வளவுக்கு போயிட்டேன். இவ்வளவு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஒருத்தர் தூங்குறது மட்டும் பாரு. யார் அந்த பாப்பா?
ஏத்து வீடியோல போடுறீங்க மே மே மேடுல அடிக்கிட்டு வரல பவேஷ்னு சொல்லிட்டு அவர் நம்ம யூடியூப்ல ஆக்டரா இருக்காரு ஓ சூப்பர் யூடியூப்ல சைல்ட் ஆக்ட் சைல்ட் ஆக்டர் ஓகே ஆமா எல்லாரும் சைடு ஆக்டர் என்ன சார் எல்லாரும் சைடு ஆக்டர் வரல சைடு லெஃப்ட் சைடு ஆக்டர் அண்ணா டாடா சட்டி கா பை கா சட்டம் அண்ணா பை சொல்லுங்க இரு அண்ணா ஒரு பக்கமா சாஞ்சி இருக்காரு பைடா 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 பாப்பா பை அண்ணா பை டாடா ஏய் கேரவன்ல தான் இருக்கோம் நாங்க கேரமேன் வச்சிருக்கோம் கா சூப்பர் ஓகே ஓகே பாத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் உங்களுடைய அன்பு மட்டும்தான் ஓகேவா கண்டிப்பா வந்து உங்களோட மெசேஜ் எல்லாம் படிக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் போயிட்டு ஒரு முத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்தி விட்டுட்டு 280 ரூபாய் பஸ்ல போறாரு வித்தவுட் வேற வித்தவுட் வேற அதனால பாவம் அந்த பஸ் கம்பியில உட்காந்து போவாரு சொல்லல இல்ல வித்த அவுட்டதான் இல்ல இல்ல இந்த காமெடியை வாக் அவுட் பண்ணிருக்கலாம் ஐயோ ஜோக் அவுட் பண்ணிருக்கலாம் கடைகளுக்கு போயிட்டு வந்து நைட்டு இரவு வச்சு வர மக்களே